கள்ளக்காதலன் தன்னை பிரிந்து சென்று விடுவாரோ என்று நினைத்து தனது பத்தொன்பது வயது மகளையே அவருக்கு கள்ளக்காதலி திருமணம் செய்து வைத்த சம்பவம் நடந்துள்ளது சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொலிச்சலூரில் ஞானமணி நகரைச் சேர்ந்தவர்தான் கண்ணன் வயது நாற்பத்தெட்டு இவர் தனது அத்தை மகளான மஞ்சுளா என்பவரைதான் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பத்தொன்பது மற்றும் பனிரெண்டு வயதில் இரண்டு மகள்கள் உள்ளனர் கண்ணன் கட்டிட தொழில் செய்து வருகிறார் இவர் பல இடங்களில் கட்டிட தொழில் செய்வது வழக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது சொந்த ஊரான வந்தவாசியிலுள்ள தென்னங்காரத்தில் சென்று கட்டிட வேலை செய்து வந்துள்ளார் அப்போது பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி வந்தவாசியிலிருந்து கூட்டிச் சென்றுள்ளார் சிறுமியை காணவில்லை என வந்தவாசியிலுள்ள சிறுமியின் பெற்றோர்கள் புகாரும் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போது சிறுமியை பொலிச்சலூரை சேர்ந்த கண்ணன் தான் கூட்டி சென்றுள்ளார் என்பது தெரியவந்தது இதையடுத்து வந்தவாசி போலீசார் சங்கர் நகர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் விசாரணை தொடங்கிய போலீசார் மூன்று மாதங்களாக கண்ணனையும் தேடி வந்தனர் பின்னர் அவர் பெங்களூரில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து பெங்களூருக்கு சென்று கண்ணனை கைது செய்து சிறையில் சிறுமியையும் அழைத்துக் கொண்டு சென்னை வந்தனர் பாதிக்கப்பட்ட சிறி பாதிக்கப்பட்டது சிறுமி என்பதால் சிறுமியின் பெற்றோர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறி புகாரை திரும்பப்பட்டனர் பின்னர் சண்ட போலீசார் கண்ணனிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அறிவுரை சொல்லி அனுப்பியும் வைத்தனர் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊரப்பாக்கத்தில் ஒரு கட்டிட வேலைக்கு கண்ணன் சென்றுள்ளார் அங்கு கட்டிட பணியின் போது செங்கல்பட்டைச் சேர்ந்த யுவராணி வயது நாற்பது என்பவுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இந்த கள்ளத்தொடர்பு குறித்து கண்ணனின் முதல் மனைவிக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகுதான் தெரிய வந்தது பின்னர் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் இது குறித்து கண்ணனின் முதல் மனைவியும் புகார் அளித்துள்ளார் புகாரை விசேர்த்த போலீசார் தரப்பிலும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முதல் மனைவியுடன் அனுப்பியும் வைத்தனர் மீண்டும் ஓரிரு மாதங்கள் கழித்து தொடர்பை கண்ணன் தொடர்ந்துள்ளார் எங்கே தனது கள்ளக்காதலை கண்ணனின் முதல் மனைவி மீண்டும் பிரித்து விடுவாளோ என்று எண்ணி தனது பத்தொன்பது வயது மகளை கண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் இந்த தகவல் ஓரிரு மாதங்கள் கழித்துதான் கண்ணனின் முதல் மனைவிக்கே தெரிய வந்தது அவர் தொடர்ந்து இப்படி செய்து வருகின்றார் என்று தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதல் மனைவி புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட மகளிர் காவல்நிலைய போலீசார் கண்ணன் மற்றும் அவரது கள்ளக்காதலி கள்ளக்காதலியின் மகள் மூவரையுமே காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் திடுக்கிடும் தகவல் வெளியானது கள்ளக்காதலியின் பத்தொன்பது வது மகள் எட்டு மாத கர்ப்பிணியாக உள்ளார் என்பது தெரியவந்தது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி கண்ணன் தன்னுடைய முதல் மனைவியோடு மகளிர் காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் முதல் மனைவியின் வீட்டுக்கு வந்த மறுநாளே கள்ளக்காதலியை தேடி கண்ணன் சென்று விட்டார் இனி இவுடன் வாழக்கூடாது என்று கண்ணனின் முதல் மனைவியான மஞ்சுளா எண்ணியிருந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கணவன் மற்றும் அவரது கள்ளக்காதரிடமிருந்து முதல் மனைவிக்கு தொலைபேசி மூலமாக கொலை மிரட்டலும் வந்தது மேலும் தவறான வார்த்தைகளால் பேசியதால் மனமுடைந்த முதல் மனைவியான மஞ்சுளா பத்துக்கு மேற்பட்ட மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை முயற்சி செய்துள்ளார் பின்னர் உறவினர்கள் மஞ்சுளாவை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து கண்ணனின் மகன் கொடுத்த புகாரின் பேரில் சங்கர் நகர் போலீசார் கண்ணன் மீது பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆபாச வார்த்தைகளால் பேசுவதை கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்துள்ளனர்